हेलो फ्रेंड्स वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த ரெமிடியை நீங்க प्रिபெயர் பண்ணி நீங்க குடிச்சிட்டு வரப்ப ஒரே வாரத்துல உங்க உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எப்ப குடிக்கணும் எந்த அளவுக்கு உடல் எடை குறையும் அப்படிங்கறத நான் வீடியோல சொல்லிருக்கேன் அதையும் நீங்க முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இத நீங்க குடிச்சிட்டு வரக்கூடிய ஒரே வாரத்துல உங்க உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட கொழுப்புகளையும் கரைச்சி உங்களை ஒரு ஒல்லியான தோற்றத்துக்கு மாத்தி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதல நான் என்ன பொருள் சேர்த்திருக்கேன் எந்த பக்குவத்துல சேர்த்திருக்கேன் அப்படி தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான ரெமிடி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த ரெமிடியை நீங்க प्रिபெயர் பண்ணி நீங்க குடிச்சிட்டு வரப்ப உங்க உடல் எடையை மலமலன்னு குறைச்சி உங்களை ஒரு ஒல்லியான தோற்றத்துக்கு மாத்தி கொடுக்கிறதுக்கு இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதல பாத்தீங்கன்னா நம்ம சேகக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா நேச்சுரலா நமக்கு எளிமையா கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து அந்த ரெமிடி வந்து பார்க்க போறோம் फ्रेंड्स பாத்தீங்கன்னா நான் அதுக்காண்டி ஃபர்ஸ்ட் நான் எடுக்கக்கூடியது வேற ஒண்ணுமே கிடையாது கருவேப்பிலை தான் இந்த கருவேப்பிலை பாத்தீங்கன்னா நம்ம முடி வளர்ச்சியை நல்லா தூண்டி நம்ம முடியை நல்லா லாங்கா வளர வைக்கிறதுக்கும் நல்லா கருமையா மாத்தி கொடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது வந்து நம்ம ட்ரிங்கா ஃபாலோ பண்ணிட்டு வரப்பையும் நம்ம முடி வளர்ச்சியை தூண்டி தரும் फ्रेंड्स அதுக்கான வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டுறோம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா இந்த கருவேப்பிலை வந்து நம்ம ஜூஸா எடுத்து நம்ம அந்த ட்ரிங்க ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப 1 வீக்ல அதாவது ஒரே வாரத்துல உங்க உடல் எடையை மலமலன்னு குறைச்சி உங்களை ஒரு ஒல்லியான தோற்றத்துக்கு மாத்தி கொடுக்கிறதுக்கு இந்த ரெமிடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த கருவேப்பிலையில பாத்தீங்கன்னா நமக்கு கண் பார்வையை மேம்படுத்தி கொடுக்கிறது சிறுநீரக கல்லை கரைக்கிறது நமக்கு பாத்தீங்கன்னா அது மண் கல்லீரல் அந்த மணிக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இந்த கருவேப்பிலை வந்து நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய நிறைய விதமான ப்ராப்ளத்தை சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அந்த இதைத்தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஹைலைட்டான பொருளாக இன்னைக்கு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த கருவேப்பிலையை நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி நம்ம இந்த மணிக்கு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம் நல்லா முதல் இதில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம் எப்பயுமே எந்த பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம்லாம் யூஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு அருமையான அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு நான் வந்து குட்டி பவுலில் பண்ணுறேன் நீங்கள் பெரிய பவுலில் வந்து பண்ணிக்கோங்க நல்லா இந்த மணிக்கு கழுவிட்டு கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு அதை வந்து தண்ணி இது பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கணும் இப்போ இதில் எடுத்து வச்சுட்டு இதில் ஒருக்கு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கருவேப்பிலையில் இருக்க அந்த அழுகுகள் எல்லாமே இதில் வந்து வந்துக்கிட்டு இருக்கு திரும்ப ஒரு கதையை தண்ணி வச்சே கூட பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நீங்கள் பெரிய பவுலில் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிக்கு வரும் நல்லா நான் கருவேப்பிலையோட அந்த இலைகளை வந்து நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துக்கிட்டேன் நல்லா நமக்கு அருமையான தோட்டத்துலேருந்து எங்கள் தோட்டத்துலேருந்து வளர்ந்ததுதான் எந்த கிருமியும் கிடையாது ஆனாலும் நான் வந்து நல்லா அந்த மணிக்கு வாஷ் பண்ணி அந்த கருவேப்பிலையோட அந்த இலைகளை மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையாக அந்த இலைகள் வந்து கிடச்சிருச்சு தண்ணி வந்து தேவையில்லை மேல் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது சோப்பு தான் சோம்பை வந்து நீ கூட சேர்த்து அந்த நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்கை ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம வந்து உடல் அந்த கொழுப்புகளை வந்து சிறுநீரகம் மூலமாக கழிச்சு வெளியேடுறதுக்கு இந்த சோம்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கான அந்த பொருட்களில் நம்ம வந்து சோம்பும் ஒரு பொருளாக எடுத்திருக்கேன் இதை நம்ம அந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சி வெளியேற்றுறதுக்கு இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் இது கூட எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றுமே கிடையாது சீரகம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சீரகத்தை நம்ம இது கூட சேர்த்து நம்ம அந்த ட்ரிங்கை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம உடல் எடையை மலமலன்னு குறைச்சி நம்மளை ஒரு ஒல்லியான தோற்றத்துக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் சீரகத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மூணு பொருட்கள் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நல்லா வீட்டில்
கட்டியாக உர ஊற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த தயிரையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிரை நம்ம இது கூட சேர்த்து அந்த ட்ரிங்கை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம உடல் எடையை மலமலன் குறைக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து குளிர்ச்சித்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறனால உடல் எடையை மலமலன் குறைச்சி நம்மளை ஒரு ஒல்லியான தோற்றத்துக்கு மாற்றது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்பையும் நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா நான் தயிரையும் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்து வச்சாச்சு. அதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த கருவேப்பிலையோட அந்த இலைகளை இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தயிர் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு தாராளமாக 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்டே நான் தயிரையும் நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூனுக்கு தான் நான் சீரகத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக தயிர் ஏற்கனவே சேர்த்துட்டோம் இல்லையா, நல்லா ஒரு 4 சொட்டு இருக்கிற அளவுக்கு தண்ணியவும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் ஒரு அருமையான பக்குவத்துக்கு இப்போ அடிச்சுட்டு வந்து காட்டுறேன். நல்லா அருமையாக இந்த ட்ரிங்க்ஸை வந்து ஜூஸ் வந்து நல்லா நான் கட்டியான பக்குவத்தில் அப்படியே அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு க்ளீனான கிளாஸில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மணிக்கு பண்ணிங்கன்னா அந்த ஜூஸ் மட்டும் நமக்கு தனியாக அப்படியே செப்பரேட் ஆகி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மணிக்கு நல்லா ஒரு ஸ்பூன் கூட வச்சு இப்படி கிண்டி விட்டிங்கன்னா இப்படி பாருங்களேன் அந்த ஜூஸ் நல்லா நமக்கு அப்படியே கட்டியான பக்குவத்துக்கு ஜூஸ் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. அந்த நம்ம சீரகம் நம்ம சோம்பு தயிர் இது எல்லாமே நல்லா கரெக்டான பக்குவத்தில் இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு கட்டியான ஜூஸ் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அப்படி அதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம கொஞ்சமாக தான் நான் கறிவேப்பிலையும் எடுத்துக்கிட்டேன். ஆனால் பாருங்கள் என்ன ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு இந்த ட்ரிங்க் வந்து கிடச்சிருக்குங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக அந்த கருவேப்பிலையோட அந்த இது இருக்கும், நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1-2 தடவை நல்லா அலசிவிட்டு நம்ம எடுத்துக்குவோம். அப்பையும் நல்லா கட்டியான அப்படி தான் நமக்கு ஜூஸ் வந்து கிடைக்கும். அதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. பார்த்திங்கன்னா நல்லா நான் தண்ணியை நல்லா அந்த மணிக்கு அலசி விட்டு அந்த ஜூஸையும் நான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக நமக்கு 1 கிளாஸ் அளவுக்கு அந்த கருவேப்பிலையோட அந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை, நாட்டு சக்கரை தான். நாட்டு சக்கரையை நம்ம இது கூட சேர்த்து அந்த ட்ரிங்கை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம உடல் எடையை மலமலன் குறைச்சி நம்மளை ஒரு ஒல்லியான தோற்றத்துக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த நாட்டு சக்கரை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சக்கரை அதிகமாக இருக்கிறனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இந்த நாட்டு சக்கரை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் நாட்டு சக்கரை வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ அதையும் நல்லா நம்ம இந்த ஜூஸ் கூட நம்ம நீட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா கிண்டி விடுங்க, அப்போ தான் நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் அந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கான அந்த ட்ரிங்க் வந்து ரெடியாகும். பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை நல்லா கிண்டி விட்டுட்டு அதுவும் நல்லா நமக்கு கரைஞ்சி ஒரு அருமையான பக்குவத்தில் இப்போ நமக்கு கிடச்சிருச்சு. இதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து 1 வீக் எப்போனாலும் குடிச்சிட்டு வரலாம். ஏதாவது ஒரு டைம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். 7 நாள் தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்கள் உடல் எடையை நல்லா மலமலன் குறைச்சிப்போம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோ இருக்கீங்களா, அப்படியே உங்களை அதில் பாதி அப்படியே 40 கிலோ ஆக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.